அடி ஏய் ஏய் எப்படியே வா மணி என்னாவது இன்னும் தூங்கிட்டு இருக்க யார் வேலைலாம் செய்யறதே என்ன அத்தை எந்திரி மடமன் வேலை ஆகட்டும் நாடகம் ஆடுறா இருக்கட்டும் ஏய் என்னடி உட்கார்ந்துட்டு இருக்க இன்னும் வீட்ல வேலை அப்படியே இருக்கு எந்திரிச்சு செய்யலே அத்தை அத்தை வீட்ல அக்கா இருக்காங்கல்ல அவங்களையும் செய்ய சொல்லலாம் இல்ல அத்தை ஏண்டி பஞ்ச பரதேசி நீ அவளை வேலை செய்ய சொல்றியா உன்னெல்லாம் யாருக்கு என்ன வேலை செய்ய சொல்லணும் எனக்கு தெரியும் அத நீ சொல்லாத புரியுதா எந்திரிச்சு வந்து வேலை செய்யலே அவ தகுதி என்ன உன்னோட தகுதி என்ன எந்திரி மேல ஏமா அனிதா நீ எதுக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கிற அதை நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் இந்த வேலை நானே செஞ்சிருக்கோம்ல அனிதா எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நல்லா சொல்லுங்க இவ்வளோ எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணிட்டு நாங்கள் ஏதோ கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறேன் இந்த மாதிரி உள்ள போ ஐயோ அம்மா வயிறு வலிக்குது ஐயோ அம்மா கூட்டு போணுமா அதுக்கு கூட்டு போ என்ன இது கேக்குற என்னமா எனக்கு இன்னும் சம்பளம் வரல நீ ஒரு 5000 பணம் கொடுத்தீன்னா 5000 எங்கிட்ட எதுரா காசு தம்பி எதுக்குடா போய் அம்மா கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்க எங்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்ல இல்லனா எவ்வளவுடா வேணும் ஒரு 5000 சரி உனக்கு போன் பே பண்ணி விடுறேன் பத்தலாம் எங்கிட்ட கேளுடா ஆ சரிண்ணா வைஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போ என்ன ஆ சரிண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா சரி பரவாயில்லடா சரிண்ணா என்னடி உன் புருச காசு போட்டானா போட்டுருச்சத்த அவன் எல்லாம் ஏண்டி அப்படி இருக்கான் திருந்தவே மாட்டானா
உடைக்க தெரியாத வேண்டிய உன் புருஷெல்லாம். ஐயோ ஐயோ அம்மா. அத்தை வாமா. அத்தை நான் ஆன்லைனில் ஒரு புடவைன்னு பார்த்துருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அத்தை. அப்படியா? அது வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அத்தை. ஒரு 3000 ரூபா பணம் மட்டும் கொடுக்குறீங்களா? 3000 எதுக்குமா, 5000 கொடுக்குறேன். நல்ல புடவையாக வாங்கிக்க. என்ன ஆ, உனக்கு கொடுக்காம நான் வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன்? அவளுக்கா கொடுக்க போகிறேன்? அவள் உன் கால் அளவுக்கு வருவாளா? அவெல்லாம் அதுதானே. ம், சரி இந்தா இல்லை 5000 ரூபா இருக்குது, இதை வச்சு புடவை வாங்கிக்க. என்ன? ம், சரிங்க. இந்த விஷயம் புருஷங்காரங்கிட்ட சொல்லாத, அவன் ஒரு ஓட்டவை, எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவான். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லாமல் இருந்தால் ஓகே. உங்ககிட்ட சொல்லிட்டு நானே சொல்லுவேனா என்ன? அதுதானே, எங்கள் மாமியார்னா மாமியார் தான். இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். சரிங்க தான், நான் போயிட்டு வரேன். சரி அம்மா. ஏடா ஆஸ்பத்திரி கூட்டு போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேம்மா. என்ன சொன்னாங்க? இல்லைம்மா, அவள் உடம்புல கொஞ்சம் வீக்காக இருக்கா, அதனால எந்த கஷ்டமான வேலையும் செய்ய வேணாம், கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கம்மா. இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்காதம்மா, நீயே பார்த்துக்கம்மா. ஆமாம், நான் தான் செய்ய சொல்கிறேன்னா அவளாக போயிட்டு இத்து போட்டு செய்கிறாதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்லைம்மா, அவளாக செஞ்சால் கூட வேணான்னு சொல்லிட்டு நீ பார்த்து கொஞ்ச நாள் பார்த்துக்கம்மா. ஆ, பார்த்துக்கிறேன். ம், ஏதோ இவன் பொண்டாடி தான் அதிசயமாக புள்ள பக்கிற மாதிரியே பேசிட்டு போகிறான் பாரு. ம், ம், அடியே மருமகளே. சொல்லுங்கத்தா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஆட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால நேற்று டாக்டர் சொன்னாங்களாம் அவன் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அவன் வந்து என்கிட்ட சொன்னான், அம்மா அவளுக்கு எந்த வேலையும் வைக்காதம்மா, அவளை பத்திரமா பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு போனான். அப்புறமேலே வீட்டு வேலையில யாரத்தை செய்யறது? இன்னும் நாம சமைச்சு போட்டால் அவன் மகாராணி மாதிரி உட்காந்து கொட்டிக்குவாளா? அதான் என்ன பண்ணுறது? என்னத்தை யோசிக்கிற? நீங்கள் சமைக்க போறீங்களா? ஆ, நான் எதுக்கடி சமைக்கிறேன்? அவள் பெரிய இவ, அவளுக்கு நான் ஆக்கி போடுவேனா? அதெல்லாம் நடக்காது. அப்புறம் என்னத்தை பண்ணுறது? நீ என் கூட வா. பாத்தி எவ்வளோ? அடியை அடியை, எந்திரி மேல. என்ன மணி ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? எந்திரிச்சு வேலை செய்யலு. அதுக்கு இப்படி பார்த்துட்டே இப்பயா, யார் வேலை செய்யுது? எந்திரிச்சு செய்யலன்னு சொல்றல, பெரிய முகராணி மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. எந்திரி மேல. ஏயா பாப்பா, நானும் அந்த மாசமா பாக்குறேன், நீயே கஷ்டப்பட்டு தோசினுக்குற, உங்க மூத்தார் பண்றாட்டு உங்க மாமியால என்ன பண்ணினுக்குறாங்க? நான் கேக்குறவா? இல்ல பாட்டி, இல்ல, நான் கேக்குறவா? முத்தாஸ் பிள்ளைய என்ன வேலை வாங்குறா? அவளால சும்மாவே விடக்கூடாது. வாணி தனா தனா. என்ன, எதுக்கு வந்து வீட்டை சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏமா, நீ பண்றது உனக்கே நியாயமாக்குதா? புலத்தாஸ் பிள்ளை இப்படி வேலை வாங்குற, ஏன் உன் பெருமை நல்லா தான் நினைக்கிற, அவளை செய்ய சொல்ல வேலை. நான் யாருக்கு என்ன வேலை செய்ய சொல்லணும்னு எனக்கு தெரியும், அதை நீங்க ஒன்றும் சொல்லாதீங்க. உங்க வேலையை பார்த்து போங்க. அம்மா, எல்லாம் கேட்கறவங்களெல்லாம் வாயடிச்சிடுறேன், யாரும் கேட்க மாட்டாங்கன்ற தைரியமா உனக்கு? அவ ஏன் மருமகா, அவ என்ன வேலை செய்யணும் செய்யக்கூடாதுன்றது நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் சொல்லாதீங்க. உங்க வேலையை பார்த்து போங்க. ஏப்பா, நீ எது வேணாலும் பண்ணுவேன், நான் ஊருக்காரு பார்த்து சும்மா சொல்லல, எதுவும் கேட்க மாட்டீங்களா? ஆமா, நான் அப்படிதான் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன? ஏமா, பெருமை மேல ஒரு மாதிரியே, சின்ன மாதிரி மேல ஒரு மாதிரி பாக்குறேன், அவளும் ஒரு பொண்ணு தானே. என் பெரிய மருமக வரும்போது 100 பவுன் நகையோட வந்தா, இந்த பரதேசி 1 பவுன் நகை கூட போட்டுரல, அப்புறம் அவளை வேலை செய்ய சொல்லாம உங்களை செய்ய சொல்றதா? இவ்வளவு பேசுறீங்க இல்ல, அவளை கூட்டு போயிட்டு 100 பவுன் நகை போட்டு கூட்டினாங்க. முடியுமா? முடியாது இல்ல. அப்புறம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? வேலையை பார்த்து கிளம்புங்க. ஏண்டி, உங்ககிட்ட துணி துவைக்க சொன்னா ஊர்ல இருக்கிறவங்க வத்தி வச்சு ஆளை கூட்டிட்டு வரியா? இல்லக்கா. என்னடி இல்லக்கா, அப்புறம் எப்படி வந்து அவங்க கேக்குறாங்க? எப்படி கேக்குறாங்க சொல்லு. உங்க வேலையை பார்த்து போங்கன்னு சொல்லிட்டாங்க, எப்படி வந்து கேக்குறாங்க? குடும்பம் வந்து இப்படி காத்துல பறக்க சொல்லி உன்னால. என்ன மாச்சி, எதுக்குமே இப்படி வெளியே நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணா? ஐயோ, போதும் நிறுத்துங்க, என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன், நீங்க தயவு செஞ்சு போங்க. ஏமா, உனக்கு நல்லது சொல்றதுக்கு வந்து ஏமா இப்படி சொல்றீங்க? நீ என்னமா பண்ணிக்கோ, நான் போறேன். என்னமா இதெல்லாம்? உன் பொண்ணு இந்த குடும்பத்துக்கு இந்த மானத்தையே போகடிச்சிட்டா. எதுவா இருந்தாலும் வீட்டுள்ள போய் பேசிக்கலாமா? வெளியே எதுக்கு இப்படி நின்று பேசிட்டு? ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வச்சு பேசுறாங்க. வாங்க. என்னமா ஆச்சு? நீங்களே எப்படி பண்றீங்களேமா? பாத்துக்கிற அளவுக்கு எத்தனை பொண்ணு போட்டேன் உங்க பொண்ணுக்கு?
ஒரே ஒரு பவுன் போட்டு அனுப்பிச்சேன். இல்லை அவளை மகாராணி மாதிரி நான் பார்த்துக்கணுமா? என் பெரிய மருமக 100 பவுன் போட்டு இருந்தான்டா. அவளை பார்த்துக்கிறதா இல்லை உன் பொண்ணை பார்த்துக்கிறதா? இதெல்லாம் ஒரு இதுன்னு வந்துட்டு. அம்மாடி நீ அப்பா கூட வரையடா, நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னது போறியா? அப்பா நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க போ. அம்மா இப்ப ஏற்பட்டவும் கூட எப்படிமா உன்னால வாழ முடியும்? வேண்டாமா நம்ம போலாமா? அம்மா தயவு செஞ்சு போங்கப்பா, நான் இங்க இருக்க, நீங்க போங்க போங்க. ஏண்டி இந்த வீட்டு மாடி ரெண்டு பேர் சேர்ந்துமே அந்த பொண்ணை பொடியும் பண்ணியே கொண்டாரு சாமி. கொண்டுட்டாங்களா? அம்மா நான் உன்னை நம்பிட்டானமா என் பொண்டாட்டி எப்படிட்டு போனேன்? இப்படி புள்ள தாச்சினோட பார்க்காம அநியாயமா கொண்டு செய்யல. என்ன பாது